அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவ பதிவு வந்து அடுத்த மருத்துவ செடி. இதோட பேர் வந்து ஸ்ட்ரஃபான்தஸ் ஹிஸ்பிடஸ் ஹோம்பி சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் அதிகமாக காணப்படுது. அப்போ சைனேசிய ஃபேமிலி. நெறிவள்ளி அப்படிங்கிறது வந்து இதோட தமிழ் பெயர். இதை ரைப் சீடை வந்து நம்ம மெடிசினல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இவங்களோட மைண்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃப்யூச்சரை பற்றியான ஒரு பயம், ஒரு ஆன்டிசிபேஷன் எப்போதுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப விரும்புகிறது வந்து அவங்க பியர், ஆல்கஹால், காஃபி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக எதை விரும்புகிறாங்களோ அதனாலேயே அது வந்து அக்ரவேட் ஆகுவாங்க. அவங்களோட எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இந்த சப்ஸ்டன்ஸ்னால் அக்ரவேட் ஆகும். இது வந்து பெஸ்ட்டு கார்டியாக் டானிக். கார்டியாக் ஆஸ்துமா, கார்டியாக் ஃபெயிலியர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக வீக்காக இருக்கும். வால்குலா டிசீசஸ், பெரிகார்டைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ் அதனால் வரக்கூடிய பால்பிட்டேஷன், எந்த ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய அனீமியா எல்லாத்துக்குமே இது வந்து பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் மற்றும் எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரவேட் பண்ணும் அவங்களோட கண்டிஷன்ஸை. அப்புறம் நெஃப்ரைட்டிஸ் அதோடு சேர்ந்து ஹார்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே வந்து சேர்ந்து அசோசியேட்டடாக வரும். இவங்களோட பியூப்பிள்ஸ் பார்க்கும்போது ஒரு சமயம் நல்லா சுருங்கியும் அடுத்த சமயம் வந்து ரொம்ப விரிஞ்சும் மாறி மாறி அந்த ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அந்த நம்ம லைட்டை அடிக்கும்போது அந்த மாதிரி சுருங்கிறது அது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு மினிட்டுக்கும் ஒரு தடவை மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வாயில் எப்போவுமே வந்து ஒரு மண் இருக்க மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து அந்த விக்கல் அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க, ரொம்ப வைலண்ட்டாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டைஜஷன் வந்து எப்போவுமே பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கும். நாஷியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். அந்த ஈசோஃபேகஸ்லேயும் ஸ்டொமக்லேயும் ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. கிளைமேட்ரிக் பீரியடில் உமன்ஸ்க்கு உடம்பு பூரா வர்ற வலிக்கு முக்கியமான ரெமடியாக இருக்கும். கல்லீரலில் வரக்கூடிய சிரோசிஸ் அதுக்கும் ரொம்ப மெயினான ரெமடியாக அது இருக்குது. அப்புறம் வந்து உடம்பில் நீர் கோர்த்துக்கக்கூடிய தன்மை, மேபி ஹார்ட் டிசார்டர் ஆர் கிட்னி டிசார்டர்ஸ் எதனாலனாலும் சரி அதனால் வரக்கூடிய அனசா இருக்கா அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் இந்த மெடிசன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேட் ஆகுது. அப்புறம் அவங்களுக்கு அனீமியா வர்றதுக்குனால மென்சஸ் வந்து ரொம்ப ரெட் கலர்லையோ பிரைட்டாகவோ இருக்காது, அவங்களுக்கு ரொம்ப பேல் கலரில் இருக்கும். அப்புறம் எந்த சிம்டம்லாம் எப்போ அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உடம்பை வந்து உடம்பையோ தலையோ திருப்பும்போது, ஆல்கஹால் இருக்கும்போது, லீஸ்ட் எக்ஸர்ஷன் ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன உடல் அசைவு இருந்தால் கூட அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகிடும். டொபாக்கோ, டீ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமாகிடுது. எப்போ கம்மியாகுதுன்னு பார்க்கும்போது சன்லைட்டில், இல்லாட்டினா அவங்க வந்து வாஷிங் அந்த மாதிரி வாஷிங் அண்ட் சன்லைட் அதுதான் வந்து அம்லரேட்டிங் ஃபேக்டர் அவங்களுக்கு. டயபட்டஸ், இன்சிபிட்டஸ் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப ஸ்கேண்டியாக தான் யூரினேஷன் இருக்கும். அந்த யூரினில் கூட ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அர்த்திகேரியா மாதிரியான ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். எல்லா கம்ப்ளைண்ட்ஸோடையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டோட பெத்தாலஜி, ஏதாவது ஒரு பெத்தாலஜி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஒபீஸாக தான் இருப்பாங்க அந்த பேஷண்ட்டு. அவங்களுடைய பெயின் வந்து அக்ரவேட் ஆகிறதும் சரி, அந்த அக்ரவேட் ஆகி திரும்ப கம்மியாகிறது எல்லாமே சரி, ஒரு கிராஜுவலாக தான் வந்து அப்படி மெதுவாக ஏறி மெதுவாக தான் இறங்கும். அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர் கிராஜுவலி. அப்புறம் வேறு எந்த மெடிசன்ஸ் கூடலாம் இந்த மெடிசன் வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ சைனேசியே, க்ளோ நைன், இக்னீஷியா, ஸ்பைஜீலியா. நன்றி, வணக்கம்.